லியோ படத்தில் சஞ்சய் டட் அவர்கள் நடிச்சிருக்க ஆண்டனி தாஸுங்கிற கேரக்டரோட கிளிம்சி பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ப்ரோமோட ஸ்டார்டிங்ல ஒரு பெரிய ஈகிள் ஸ்ட்ரக்சரை காட்டுறாங்க, இதை பத்தி நம்ம வீடியோ கடைசியில பேசலாம். அதுக்கப்புறமா நான் ரெடி தான் பாட்டில் நம்ம பார்த்த தாசன் அண்ட் கோ டொபாக்கோ ஃபேக்டரியில நிறைய பேர் இருக்காங்க. லியோ படத்தோட ஷூட்டிங் அப்போ சஞ்சய் டேட் அவர்கள் காஷ்மீருக்கு வர ஒரு வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுல சஞ்சய் டேட் அவர்கள் விஜய் அவர்களை மீட் பண்றதுக்காக ஒரு இடத்துக்கு வருவாரு. கிளிம்ஸ்ல இந்த ஒரு இடத்துல தான் ஆண்டனி தாஸ் அவரோட கேங்கோட அந்த காஃபி ஷாப்புக்கு வந்து லியோ மீட் பண்ணிட்டு போகக்கூடிய சீன்ல வரக்கூடிய கிளிப்பா இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது 1 செகண்ட்ல சஞ்சய் டேட் அவர்களுக்கு முன்னாடி யாரையோ இழுத்துட்டு போற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அது யாருங்கிறது கிளியரா தெரியல. அடுத்தது ஆண்டனி அப்படின்னு பேஸ் வாய்ஸ்ல ஒரு சவுண்ட் கேட்டோன்னே சஞ்சய் டேட் அவர்களோட ஃபேஸ காமிக்க போதும். அனிருத் அவர்கள் பண்ண பேக்ரவுண்ட் ஸ்கோரும் சேர்ந்து பர்டிகுலரா அந்த இடம் பாத்தீங்கன்னா பயங்கரமா இருந்தது. மெயினா இந்த கிளிம்ஸ் எதுக்கு இன்னைக்கு ரிலீஸ் பண்ணிருக்காங்கன்னா சஞ்சய் டேட் அவர்களோட பேட்டே ஸ்பெஷலா தான் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. கிளிம்ஸோட எண்ட்ல சஞ்சய் டேட் அவர்கள் போன் கால் பேசிட்டு ஆப்போசிட்ல நிக்கிற யாருக்கும் வந்து சல்யூட் பண்ற மாதிரி காமிக்கிறாங்க. ஸோ அது யாராக இருக்குங்கிற உங்களோட கெஸ்ஸஸ்ஸை மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்க. அடுத்ததான் கிளிம்ஸோட ஸ்டார்டிங்லேயே ஈகிளோட ரெஃபரன்ஸாக ஒரு பெரிய ஈகிள் ஸ்ட்ரக்சரை காமிச்சிருந்தாங்க. இதே ஈகிள் ரெஃபரன்ஸ் லியோ ப்ரோமோல பர்டிகுலரா ஒரு இடத்துல லியோவை தேடி நிறைய கார்ஸ் எல்லாம் போய்கிட்டு இருக்க போதும் ஈகிள் கிராஸ் ஆகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. சோ இதை வச்சு பார்க்க போதும். ப்ரோமோல மாஸ்க் போட்டு லியோவை தேடி வரக்கூடிய அந்த பிளாக் கார்ஸ் எல்லாமே சஞ்சய் டேட் அவர்களோட கேங்கு தான் ரெஃபரன்ஸா ப்ரோமோலே லோகேஷ் அவர்கள் வச்சிருக்காரு. இந்த ஒரு விஷயத்த கன்ஃபார்ம் பண்றதுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு விஷயம் இருக்கு. நம்ம சேனல்ல இன்னும் கொஞ்ச நாள் லாங் வீடியோவா மேக் பண்ண போறோம், அதுல பாத்தீங்கன்னா இதுக்கான விஷயம் இருக்கும். இந்த கிளிம்ஸ்ல இன்னொரு விஷயத்த நோட் பண்ணீங்கன்னா சஞ்சய் டேட் அவர்களோட லுக் எல்லாம் பாத்தீங்கன்னா சால்ட் அண்ட் பேப்பர் லுக்ல தான் இருப்பாரு. நான் ரெடி தான் சாங்ல சஞ்சய் டேட் அவர்களோட லுக் எல்லாம் பாத்தோம்னா ஹேர் பியர்டு எல்லாமே ஃபுல் பிளாக்ல தான் இருக்கும். நம்ம கிளிம்ஸ்ல பார்த்த ஆண்டனி தாஸ் பாத்தீங்கன்னா பிரசன்ட்ல இருக்கிற ஆண்டனி தாஸ், நான் ரெடி தான் சாங்ல வரக்கூடிய ஆண்டனி தாஸ் பாத்தீங்கன்னா பிளாஷ்பேக்கா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ அவ்வளவுதான். இன்னொரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன்.